அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதரில் இன்றைக்கி நம்ம கடந்த நூற்றாண்டுடைய முக்கியமான முஃபசிர் தப்சீர் துறை அறிஞராகிய இமாம் அப்துல் ரஹ்மான் நாசிர சாதி ரஹ்மகுல்லாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருங்க இமாம் நாசிர சாதி அவங்க ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாவுடைய முக்கியமான ஆசிரியர்களில் ஒருவர் தான் இமாம் நாசிர சாதி ரஹிமஹுல்லா அவங்க ரொம்பவும் பணிவான ஒரு ஒரு ஆலிமாக அவங்க இருந்தாங்க ஆசிரியர்களை பற்றி பார்த்திங்கன்னா அஷேக் அல் அல்லா அபு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்லா இப்னு நாசிர் சாதி ரஹ்மஹுல்லா அவர்கள் வந்து தமீம் குலத்தில் உள்ள சாதி என்ற குடும்பத்தை சேர்ந்தவர் மேலும் இப்னு சாதி என்ற பெயரில் அறியப்பட்டவங்க அவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு மொஹரம் பிறை பன்னிரெண்டில் சவுதி அரேபியாவில் உள்ள அல் கசீம் பகுதியில் உனைசா என்ற கிராமத்தில் ஊரில் பிறந்தவங்க தமது தந்தையோட மரணத்துக்கு பிறகு குரானை ஓதத் தொடங்கி அதை நன்கு மனனம் செய்தார்கள் அப்போது அவங்களுக்கு வயசு வந்து பத்து தான் பிறகு தமது ஊரில் உள்ள அறிஞர்களிடம் தமது ஊரில் வந்த அறிஞர்களிடமும் தமக்கான பல்வேறு இஸ்லாமிய சார்ந்த கேள் கல்விகளை மா இமாம் அவர்கள் கற்று தேர்ந்தார்கள் தமது இருபத்தி மூன்றாவது வயசில் பாடம் நடத்த தொடங்கிவிட்டார்கள் இஜிரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் அந்த ஊரில் பாடம் நடத்ததுக்கு அவரவிட்டால் வேறு யாருமே இல்லை என்ற நிலையில் மட்டுமல்ல ஊரிலேயே கல்வியறிவு இல்லாதவராக இருந்த ஒரு ஊரில் இவங்க சிறந்த ஒரு கல்வியறிவுடையவங்களாக அவங்க இருந்தார்கள் மேலும் இவர்களின் பிரதான மாணவர்கள் தான் நம் முன்னாடியே பார்த்தோம் ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா அவர்கள் மேலும் இமாமார்களுடைய ஆசிரியர்கள் யாரார் யார் பார்த்தீங்கன்னா அதீஸ் கல்வியில் தனித்திறமை பெற்றிருந்த பேணுதல் மிக்க ஏழைகள் மீது பாசம் கொண்ட மேலும் மழை மற்றும் குளிர்காலங்களில் ஏற்படும் குளிரை போக்குவதற்காக தாமே அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளில் ஒன்றை ஏழைகளுக்கு வாரி வழங்கும் வள்ளலான ஷேக் இப்ராஹிம் இப்னு முகமது இப்னு ஜாசிர் ரஹிமகுல்லா அவங்களிடம்தான் ஆரம்ப கல்வியை இமாமர்கள் கற்றார்கள் ஷேக் முகமது இப்னு அப்துல் கரீம் ஷிப்லி ரஹ்மகுல்லா அவர்களிடம் அரபு மொழி மற்றும் ஃபிக்கு கல்வியை வந்து இமாம் அவங்க கற்றாங்க மேலும் முனைசால காதியான ஷேக் சாலிஹி இப்னு உஸ்மான் ரஹிமஹுல்லா அவர்களிடம் தௌஹீது தப்சீர் உசூலுல் ஃபிக்குஹு அரபி என அவர்களிடம் இறுதி காலம் வரை அதிகமான கல்விகளை கற்றுத் தேர்ந்தார்கள் இமாம் நாசிர் அஸ் சாதி இவங்களுடைய பேரில் பிரபலமான ஒரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்சீர் அஸ் சாதி அவங்க இமாம் அவர்கள் எதுனா முக்கியமான தப்சீர் தாராசலாமில் கூட உங்களுக்கு கிடைக்கிது அது தப்சீர் முழுமையாக மேலும் எங்களுடைய ஆசிரியர்களை முக்கியமானவர்களை சிலர் பார்த்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா இப்னு ஆலி ஷேக் சாப் அல் துவைஜிரி மேலும் ஷேக் அலி அல் சினானி ஷேக் அலி நாசிர் அபுவாதி மேலும் ஷேக் முகமது இப்னு ஷேக் அப்துல் அசீஸ் அல் முஹமது மன்மானி ஷேக் முகமது அமீன ஷங்கிதி ஷேக் முகமது இப்னு அப்துல் லத்தீஃப் இப்னு அப்துல் ரஹ்மான் அலு ஷேக் ஷேக் நாசிர் இப்னு சாத் இப்னு ஈசா ஷுவைமி இவர்களெல்லாம் முக்கியமான இமாமர்களுடைய ஆசிரியர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நபி மொழிகளை அறிவிக்க இஜாஸா எனும் முறையான அனுமதியை பின்வரும் ஷேக்மார்களிடம் இமாம் அவர்கள் பெற்றார்கள் யார் யார்னு பார்த்தீங்கன்னா சாலிஹிப்னு உஸ்மான் அல் காதி இப்ராஹிம் இப்னு சாலிஹிப்னு ஈசா முகமது அல் அமீன் மஹமூத ஷங்கீதி அலி இப்னு நாசிர் அபு வாதி அப்துல் ஹை அல் கத்தானி ரஹிமஹுல்லா இவங்களிடம் என்றால் நபி மொழிகளை அறிவிக்க இஜாஸா எனும் முறையான அனுமதியை ஷேக் அவர்கள் பெற்றார்கள் மேலும் ஷேக்குடைய கல்வி பாதையை பார்த்தீங்கன்னா அடிப்படை ஃபிக்குகளையும் சரி அதன் பிரிவு சட்டங்களையும் சரி தனித்து விளங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க தமது ஷேக்குகளை பின்பற்றி ஆரம்ப காலத்தில் வந்து அம்பலி மதகப்பில் இருந்தாங்க அதில் உள்ள பல அடிப்படை சட்டங்களை மனனம் செய்திருந்தாங்க அவற்றை சுருக்கமாக சுமார் நானூறு பாடல் வரிகளில் அதற்கான விளக்க உரையுடன் கூறியிருக்கிறாங்க எனினும் அதை வெளியிட அவங்க விரும்பலைமாம் இப்னு தெய்ம ரஹிமுல்லா மற்றும் அவரது மாணவரான இப்னுல் கையும் ஆகியோருடைய நூல்களிலிருந்து தௌஹீது தப்சீரு ஃபிகுஹ் போன்றவற்றின் பயனை பெறுவதிலிருந்து வழிகாட்டலினால் தமது அம்பளி மதவை கைவிட்டுவிட்டு மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் தமது பாதையை அமைத்து கொண்டவர்கள் தான் ஷேக் அவர்கள் மேலும் தப்சீர் கல்வித்துறையில் என்று தனி ஆறு ஆற்றல் இருக்குது இவர்கள் பல்வேறு தப்சீர்களை ஆய்வு செய்த பின் பல பாகங்கள் கொண்ட தப்சீர் ஒன்றை வந்து தொகுத்து எழுதினாங்க அப்படி எழுதுகிறபோது தன் கைவசத்தில் எந்த தப்சீரையும் வைத்திருக்கவில்லை அவர்களின் விளக்க உரை குரானாகிய குரானுக்குரிய சரியான பொருளையும் பயன்களையும் கூறக்கூடியதாக இருக்குது அது பல்வேறு ஆய்வுகளின் வழியாக அதன் சொற்களின் பல்வேறு பயன்களை பற்றியும் அதன் சம்பவங்களை பற்றியும் ஆதாரங்களின் அடிப்படையில் விரிவாக விளக்குகிறது அதை படிக்கும்போது தான் புரியும் அதனுடைய அருமை எவ்வளவு என்று அடுத்து ஷேக் அவர்களுடைய தொகுப்புகள் பார்த்தீங்கன்னா இவங்க பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறாங்க எனினும் அவற்றில் வந்து ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி வெளியிடப்பட்ட பல பதிப்புகளை கண்ட எட்டு பாகங்களை கொண்ட தைசீர் அல் கரீம் அல் கரீம் உல் மன்னான் என்ற தப்சீர் தான் மிக முக்கியமான ஒரு தப்சீர் அடுத்த தொகுப்புகள் பார்த்தீங்கன்னா ஹாஷியத் அல் ஃபிக் அப்படி எழுதியிருக்கிறாங்க மேலும் இர்ஷாத் உலில் பசாயிரி வல் அல்பாப் அடுத்ததாகது பார்த்தீங்கன்னா துர்ரத்துள்ள முக்தசராத் அடுத்தது அல் குத்துப் அல் அஸ்ரியத்துல் ஹயிமா என்று அல் கவாயது ஹிசான் லி தப்சீரில் குரான் எழுதியிருக்காங்க தஞ்சிஹுதீன் எழுதியிருக்கிறாங்க மெ அல் ஹக் அல் வாதிஹுல் முபீன் எழுதியிருக்கிறாங்க இது வந்து நபிமார்களின் தௌஹித் பற்றிய நூல் இன்னும் பல நூல்களை எழுதியிருக்கிறாங்க இவை தவிர பல்வேறு ஊர்களிலே இவர்களிடம் வந்து பல்வேறு கேள்விகளுக்கான ஃபத்தாவாக்களும் இருக்கிறது அத்துடன் பல நூல்களுக்கு கூடுதல் விளக்கங்களையும் ஷேக் அவங்க எழுதியிருக்கிறாங்க மேலும் வந்து ஷேக்குடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா இவர்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு பார்க்காம எல்லாரிடமும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க கல்வியை ஆர்வமூட்டுவதற்காக தன் நேரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஆய்வுக்குரிய விஷயங்களிலும் ஆ ஆர்வமாக இருந்தார்கள் இவங்களது சபையில் அமர்கின்றவர்களுக்கு பல்வேறு கல்வியின் பலன்கள் வந்து அவர்களுக்கு கிடைப்பது நிச்சயம் இவங்களுடைய சபையில் எப்போதுமே இஸ்லாமிய கல்வியால் செழிந்து இருக்கும் பல்வேறு சிக்கலான பிரச்சனைகளை இரு தரப்புகளையும் சமாதானப்படுத்தும் விதமாகத்தான் இவங்களுடைய தீர்வுகள் இருக்கும் மேலும் ஏழைகளுக்கு தேவையுடையவர்களுக்கு எப்போதுமே உதவி செய்பவர்களாகவும் அவங்கள் மீது அன்பும் கருணையும் உள்ளவர்களாகவும் ஷேக் அவங்க இருந்திருக்கிறாங்க அவர்களது காரியங்கள் அனைத்திலும் பேணுதல் இருக்கும் வரா ஒழுக்கம் தூய்மை உறுதி ஆகியவற்றை நாம் பார்க்கலாம் கற்பிக்கிறதுலேயும் சரி விளக்கம் தருவதிலும் நேரான நிர்வாகத்திலையும் மக்களிடையே இவர்கள் மிகவும் சிறந்து விளங்கினார்கள் மேலும் மாணவர்களிடம் நற்சிந்தனைகளை வெளியே கொண்டு வருவதற்காக பற்பல விவாதங்களை முன்வைப்பாங்க அதில் வெற்றி பெறுவர்களுக்கு நல்ல பரிசுகளை தருவாங்க பாடநூல்கள் விஷயத்தில் பயனுள்ள நூல்களை தேர்ந்தெடுப்பதற்காக தன்னுடைய மாணவர்களிடம் பெருந்தன்மையோடு மஷூரா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஷேக் அவர்கள் அவங்க மரணம் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஜுமாதுல் ஆஹிர் பிறை இருபத்தி மூன்று வியாழன் அன்று அதிகாலை தமது அறுபத்தாறாம் வயதில் ஷேக் அவர்கள் மரணமடைந்தார்கள் அல்ல அவருக்கு ஜன்னத்தில் ஃபிர்தோஸை தந்து அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும்